நம்ம பத்தி பேச போறோம் இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் பத்தி பேசின கிடையாது பெருசா. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என்னால பேசாம இருக்கவே முடியல. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் 20 தான் போய் பார்த்து வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 இன்னைக்கு. அப்போ ஆக்சுவலி போன தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு. நான் இந்த தேர்ஸ்டே இந்த வீடியோ எடுக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுத்தே ஆகணும். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து விஜயோட ஆக்டிங்காகவே நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது ஆக்டிங்லாம். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு சில சீன்லாம். பட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் கொஞ்சம் டாப் கியரில் போயிட்டே இருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் கியரில் வந்து இருந்த மாதிரி, அதாவது செகண்ட் ஹாஃபில். அதை பற்றி கிளியராக டீட்டெயிலாக பேச போகிறேன் இந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் யாருனா தெரிஞ்சால் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட் பார்த்து நம்ம லியோ படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. லியோ படம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா பிருந்தா தேட்டரில் போய், பெரம்பூரில் இருக்க பிருந்தாவில் தான் போய் பார்த்துருந்தேன். எல்லா இடத்துலையும் பார்த்தா ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. நான் போய் பார்த்தா அங்கே 20 அன்றைக்கி தான் போய் பார்த்துருந்தேன். ஹீரோ ஷோ பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் சீன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் சினிமா ரியலி வந்து படத்தை வந்து ஹைப் பண்ணுறது அந்த இடம் தான். நீங்கள் படம் உள்ளே போன உடனே அந்த சீனை பார்த்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, படம் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரச்சிடும் உங்களை. நான் அப்படி தான். ஆனால் நான் பட் பார்த்தீங்கன்னா உள்ளே போனது கொஞ்சம் லேட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாதி அந்த சீனில் உள்ளே போயிட்டேன். அந்த ஒரு 5 மினிட்ஸ் மிஸ் பண்ணாலும் 5 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சீன் அந்தளவுக்கு மிஸ் பண்ணல, சூப்பராக இருந்தது. அந்த விஎஃப்எக்ஸ் சீன்லாம், அந்த ஐநாவர் சீன்லாம் பார்த்தா அந்தளவுக்கு செம்மையாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போ உள்ள கொஞ்சமாக சீன் போக ஃபஸ்ட்டே ஒரு ஃபைட் ஒன்று வரும் அவங்க கேஃபேயில். அந்த கேஃபே மாதிரி அதை ரன் பண்ணுவாங்க. அதில் பார்த்தா ஒரு ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட் பார்த்தினா உண்மையிலே நான் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சீன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நான் எதிர்பார்த்த சீன். அந்த இடத்துல ஃபைட் வரணும் அப்படின்னு எல்லாரும் தேட்டரில் எல்லாருமே எதிர்பார்க்க வைக்கக்கூடிய சீன் தான் அந்த ஃபைட் சீனு. ரியலி அமேசிங். அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி விஜய் அந்த இடத்துல ஃபைட் நடக்கும் அடித்து. அந்த ஃபைட் தான் பார்த்தா செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் தான், செம்மையாக கை தட்டி செம்மையாக கத்தியை என்ஜாய் பண்ண பார்த்த சீன் அது. அவங்களோட தாசன்கோ அந்த பேனர் அந்த கம்பெனி நேமை காமிப்பாங்க தாசன்கோ. அதை பார்த்தா உண்மையில் ரியலி அமேசிங். அந்த ஒரு மாதிரி டார்க்கு டார்க்கு ரெட்டு வித்து பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கலர் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லாம் இருக்கும். ரியலி அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிக்சர் பார்த்தா செம்மையாக இருக்கும். நீங்களாம் பார்த்தா ரசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே செம்மையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிவு வரைக்கும் ஃபுல்லாக டாப் கீர்லாம் போகுது. நம்ம உண்மையில நம்ம ரசித்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஹாஃபை. செகண்ட் ஹாஃப்னு பிரச்சனை இல்லை. என்ன ஒரு இடத்துல கொஞ்சம் டாப் கியரில் போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் வந்து மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. பட் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஃபீல் பண்ணணும் அதே இடத்துல திரும்ப மறுபடியும் டாப் கியர் தான் வண்டியை கொண்டு போகிறாங்க. அதாவது அந்த படம் வந்து மறுபடியும் டாப் கியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்து எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அதே டைம் டாப் கியர் மறுபடியும் போயிடுது. என்ன சீன் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்து நடுலேயே பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வந்து ட்வின் சீன் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு என்னவோ அந்த ட்வின் சீன் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய வியூ தான். நான் வந்து படத்தை வந்து ரிவ்யூலாம் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் சீன் வந்து தேவையில்லாமல் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஜய் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய விஜய் வந்து நம்ம திருமலை படம்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, திருமலையில் அந்த அதில் வந்து வந்து பைக் மெக்கானிக்காக இருப்பார் திருமலை படத்தில். அதே படத்தில் அந்த விஜயை கூட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் பேரில் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் கொஞ்சம் வளர்த்து வச்சு கொஞ்சம் டெரிஃபிக்காக இருந்து அப்படின்னு பாரோ அது மாதிரி தான் இருக்கார். நான் என்ன இது பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் லியோன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெரிஃபியை காமிச்சிருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபைட்டு அந்த இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கலாம் அப்படி எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து
விஜய் வந்து தேடி வந்து நீதான் லீதோன்னு கேட்குற சொல்ல அந்த சீன்லாம் கூட அதில் அந்த இடத்துல வந்து சஞ்சய் தத்தில் வந்து ஒரு போர்ஷனில் ஒரு டைலாக் சொல்லுவார் இதுவே அவன் லியோவாக இருந்தால் நம்ம ஒட்டுமொத்த ஊரே போனாலும் அடிக்க முடியாதுன்றாரு. அந்த இடத்துலலாம் செம்ம மாசாக இருக்குது. அந்த டைலாக்ஸும் சரி, அவன் படத்தில் வரக்கூடிய நிறைய டைலாக்ஸ் சரி செம்ம மாசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தா சொல்லியான ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த ஐனா சீன் முடிஞ்ச உடனே இவர் வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சின்ன ஒரு சாங் மாதிரி போடுவாங்க பேக்ரவுண்டில். அது ரியலி செம்மையாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சாங் சரி ஃபுல்லாக, அதாவது ஒரு டோட்டல் ஃபிலிமே சரி, ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் படத்தை பார்த்தா ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போஸ் ஆனால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நான் சொல்கிற கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சப்போஸ் ஆனால் பார்க்கலன்னா டிஸ் வீட்டில் பார்க்காதீங்க, சினிமா தேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு சூப்பர். ஒரு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணோம், ஃபுல் என்ஜாய்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக லியோ படத்தை பாருங்கள், அதுவும் தேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லியோ படத்துக்காக நான் ரொம்ப பேச நினைக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை ஃபேன் நான். ஆக்சுவலி நான் வந்து அஜித் குமார் ஃபேன் தான் நான். பட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக பாராட்டணும். நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் ஒரு விவோ ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்னா இந்த லியோ படத்துக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத விஜயை நீ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா விஜயை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு அப்பா விஜய்னா நம்ம தெரி படத்தில் கூட அந்த அவங்க டாக்டருக்கு அப்பாவாக இருப்பார். அதோட பல மடங்கு ஒரு ஃபேமிலி, அதில் வந்து ஒரே டாக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீனில் கொஞ்சம் ஒய்ஃப் அம்மாலாம் காமிப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது, ஒட்டு மொத்தமாக அந்த ஹோல் ஃபேமிலியும் வந்து எப்படி அவர் கேரி பண்ணி சேஃபாக கேரி பண்ணி த்ரூ அவுட்டாக அந்த படம் வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாருன்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் அந்த எல்சியூவில் வந்து எடுக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அது வந்து எல்சியூலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து விஜயை வந்து கேட்டு வாங்குவார் இந்த படத்தில். அதாவது எல்சியூலேருந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி லிங்க் வந்து கேட்டு வாங்குவார். அதை நீங்களே இப்போ போய் பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க அந்த சீனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது எல்சியூலேருந்து ரெண்டு படத்துக்கான லிங்க் எடுக்கிறாங்க. இதில் லாஸ்ட்டு சீனில் ஒரு படத்தோட லிங்க் வருது. நான் என்னன்னு சொல்ல விரும்பலை, நீங்களே இப்போ சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அக்கௌண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக இப்போ தேட்டரில் போய் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 crores வரைக்கும் கலெக்ஷன் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்த தமிழ் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான படம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது விஜய்க்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒரு அந்த VFX கண்டிப்பாக நம்ம பெருமையாக சொல்ல முடியும். லியோ வந்து ஒரு சூப்பர் மூவி அப்படின்ற மாதிரி தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவியூவில் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஒரு மாறி போகுது. ஒரு மாதிரிலாம் போகவே இல்லை, அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. நான் ஒத்துக்கிறேன் ஸ்லோ ஆகுது. பட் நீங்கள் எப்படின்னு அது ஸ்லோ ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அப்போயே மறுபடியும் டாப் கியரில் கொண்டு போகிறாங்க. அதில் வந்து அதான் அந்த ஸ்லோவாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து விஜய் கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அந்த வரக்கூடிய விஜய் கொஞ்சம் டெரிஃபிக்காக காமிச்சிருக்கலாம். அப்புறம் அந்த ஃபைட் சீனை வந்து இன்னும் கொஞ்சம் டெரிஃபிக்காக காமிச்சிருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கார் சீன் வருது, கார் சேசிங் சீன், பைக், அதாவது விஜய் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு சேசிங் பண்ணுற மாதிரி சீன் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக் ஆட் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் அதையே கொஞ்சம் நல்லா கிளியாரிட்டியாக நல்லா பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு அந்த இடம்லாம் எனக்கு. ஸோ அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு தான் ஒரு சின்ன சின்ன குறைகளான தவிர பெருசாக எதுவும் இல்லை எனக்கு. இது என்னோடய வியூ தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வித் விஜய் போடுற ஃபைட்டு, அப்புறம் அந்த கயிறை தொங்கிக்கிட்டு அடிக்கிற ஃபைட். அந்த கயிறை தொங்கிக்கிட்டே சுற்றி ஒரு 360 degree வந்து கால்லையே உதைப்பார் எல்லோரையும். செம்ம ஃபைட்டு, ரியலி அமேசிங், செம்மையாக இருக்கும். அதில் அப்பா பையன், அதாவது விஜய் அவர் பையன் கூட பண்ணுற கான்வர்சேஷன், அப்புறம் ஒய்ஃப் கூட பண்ணுற கான்வர்சேஷன், அப்புறம் பொண்ணு கூட பண்ணுற கான்வர்சேஷன்லாம் பார்த்தா ரியலி அமேசிங், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தா தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் மெஸ்மரைஸ் ஆவீங்க. நானும் நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் எழுந்து அங்கே அந்த பாட் ஃபஸ்ட்டு அந்த
நான் ரெடி தான் வர அந்த சாங்கு போய் நான் ஆடாத குறை தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. நான் தியேட்டரில் இருக்கோ தான் நான் அப்படி ஆடணும்னு நினச்சேன், பட் வீட்டில் இருந்தால் அப்படி நினைப்போமான்ற டவுட்டை நம்ம சுற்றி இருக்க அந்த ஆடியன்ஸ்லாம் நீ கைத்தட்ட சொல்ல, நீங்களும் உங்களை அறியாமலே கைத்தட்டுறது கத்துறதுலாம் இருக்கும். நானும் அப்படி தான் பண்ணேன், நானும் அப்படி என்ஜாய் பண்ணேன். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லியோட செலிப்ரேஷன் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விஜய் பாராட்டியாகணும் இந்த படத்தில். இந்த இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஜய் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து என்னோட பர்சனல் ஒரு தினேஷோட ரிவ்யூ தான். இது தினேஷ் ரிவ்யூ தான் சரி, இந்த ஒரு ரிவ்யூ கிடையாது. நான் ரிவ்யூ பண்ணுறாங்களோ நான் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. சும்மா நான் என்ன பார்த்தனோ நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல்ஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபை ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போட போகிறேன் இந்த மாதிரி சூப்பர் வீடியோஸ்லாம் முக்கியடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.